ஹலோ பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று ரெண்டு புது பைக்ஸ் லான்ச் ஆயிருக்கு ஒன்று ட்ரைம்ப்லேருந்து இன்னொன்று கேடிஎம் சைட்லேருந்து ட்ரைம்ப்லேருந்து ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லான்ச் ஆயிருக்கு அந்த கேடிஎம் சைட்லேருந்து தௌசண்ட் டூ நைன்ட்டி அட்வென்ச்சர் எஸ் வேண்டிய லான்ச் ஆயிருக்கு இந்த தௌசண்ட் டூ நைன்ட்டி அட்வென்ச்சர் எஸ்க்கு பார்த்தா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க நான் ஒன்று பார்க்க போனால் அப்படி இன்னொரு ஃபியூச்சர் வந்துகிட்டே இருக்குது அந்த இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த இமேஜஸில் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த புதுசாக அது லான்ச் ஆன அட்வென்ச்சர் தௌசண்ட் டூ நைன்ட்டியோட ஹெட்லைட்டில் பார்த்தா சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இவ்வளோ நாளாக நம்ம சேனலில் பேசிட்டு இருந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க நம்ம சேனல்லே நிறையா வீடியோவில் நான் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலை பற்றி நிறையா பேசியிருக்கேன் அந்த இவங்க இதுக்கு ஒரு டீசர்லாம் விடும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் பைக்குன்னு இது ஏன் மீன் பண்ணாங்கன்ற ஒரு ரீசன்ட்டையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பன்னன் கூட இருக்க பெல் ஐக்கா மறக்காம கிளிக் பண்ணிடுங்க டூ நைன்டி அட்வென்ச்சரை பத்தி பார்த்திடலாம் பட் இது எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அவங்க அன்வெல் பண்ணல பட் இது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் சொல்றாங்க சூப்பர் கூட இன்ஜின் அப்படியே கொடுத்துட்டாங்களோ என்னமோ அப்படி அவங்க கொடுத்திருந்தா இது ப்ரொடியூஸ் பண்ற பவர் நம்ம பார்த்தோம்னா ஒன் எயிட்டி பிஹெச் ஒன் ஃபார்ட்டி ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த பவர் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் ப்ரொடியூஸ் அட்வென்சர் மோட்டர் சைக்கிளே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்ஃபுல் மோட்டர் சைக்கிள் நம்ம தௌசண்ட் டூ நைன்டி அட்வென்சர் தான் சொல்லணும் போன வீடியோல பெருசாக பேசிட்டு ஆன்ரோட் பவரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா பேசல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த பைக் நேற்று தான் லான்ச் ஆயிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிடச்ச உடனே நம்ம சேனலில் நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் அந்த தென் இந்த வண்டியோட ஃபியூச்சர் பார்ப்போம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் மோஸ்ட் ஃபியூச்சர் இந்த ஃபியூச்சர் பேஸ்ட் டெக்னாலஜி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றி நம்ம பார்ப்போம் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஹெட்லைட்ல சின்னதாக தான் சேஞ்ச் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட சென்சார் தான் அவங்க ஹெட்லைட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அதுதான் அந்த சென்சாராக இருக்கும் அந்த இந்த அடாப்டிவ் க்ரோஸ் கண்ட்ரோலை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் டூ நைண்ட்டி அட்வென்ச்சரியாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடலோட ரிவியூல் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஃபார்முலா ஒன்ல யூஸ் பண்ண ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் அது மெத்தடோட நேம் என்னன்னு க்ளியராக தெரியல பட் அந்த மெத்தட் மூலமா என்ன பண்ணிருந்தாங்கன்னா பிஸ்டனோட ஹெட்டை வந்து ஃபார்ட்டி செவன் கிராம்ஸ் குறைச்சிருந்தாங்க அண்ட் தென் த்ரீ டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இதனால ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்சி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த இந்த வண்டியோட இன்னொரு ஒரு மெயின் ஃபீச்சர் என்னன்னா செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யாமல் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு நாலு மோட் அண்ட் பேக் சஸ்பென்ஷனுக்கு நாலு மோட் கொடுத்துருப்பாங்க பிரண்ட் சஸ்பென்ஷனோட மோட்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா கம்ஃபர்ட் ஸ்ட்ரீட் ஸ்போர்ட் அந்த ஆஃப் ரோட் தென் ரியர் சஸ்பென்ஷனுக்கான மோட்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா சோலோ சோலோ வித் லக்கேஜ் டூ அப் டூ அப் வித் லக்கேஜ்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பர் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் இதிலையும் ரைடிங் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ஸ்பெஷலான மோட் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ரோட் மோடு தான் இந்த ஆஃப் ரோட் மோடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ட்ராக்ஷன் ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்கும் அந்த நம்ம வேணும்னா இதில் ரியர் வீலர் லாக் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லோப் இல்லை ஹில்லி ரீஜனெலாம் ஓட்டும்போது நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணணுன்னா கண்டிப்பாக ரியர் வீலர் லாக் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்காக இந்த மோட் கொடுத்துருக்காங்க அந்த தௌசண்ட் டூ நைன்டி அட்வென்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க அன்வேல் பண்ணல ஸோ அவங்க நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஐ மீன் ஹிடன் டீடைல்ஸ்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டைலில் நான் போடுறேன் அந்த நேற்று லான்ச் இன்னொரு பைக்கான ட்ரைம் கட்ஸ்ல ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ நான் இதே கார்ஸ்ல வச்சு மெயின் பண்ணுறேன்னா நீங்க இந்த இமேஜை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஸோ பாடிலாம் ஒரு மாதிரி பல்கா இருக்கு பட் ஹெட் மட்டும் சின்னதாக இருக்கு நீங்கள் காட்ஜிலாவோட இமேஜை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வாழு காலு ஐ மீன் பாடி எல்லாம் பெருசாக இருக்கும் பட் தலை மட்டும் சின்னதாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் மீன் பண்ணேன் அந்த காட்ஜில் அவசஸ் காங் ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன சைடு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து காட்ஜிலா சைடு தான் என்னடா பைக்கை பற்றி பேசாமல் திடீர்னு காட்ஜில் அவர்ஸஸ் காங்குக்கு போய்ட்டேன்னு கேட்காதிங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னெல்லாம் ஆட் பண்ணாதான் ஸோ உங்களுக்கும் போர் அடிக்காது இந்த மாதிரி பைக்கோட மீன் பண்ணாதான் கொஞ்சம் அதுவும் நம்ம சேனல் வித்தியாசமாக காட்டும் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் நம்ம பார்த்தோன்னா ஒன் செவன்டி செவன் பிஹெச்பி அண்ட் தன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக் ப்ரொடியூஸ் பண்ணுது உடனே இதுக்கும் ஆன்ரோட் பவர் எவ்வளோடான்னு கேட்டுக்கிறாதீங்க ஸோ இந்த பைக்கும் நேற்று தான் லான்ச் ஆயிருக்கு இந்த பைக்கு ஒரு ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க அந்த அஞ்சு ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க ரெயின் ரோடு ஸ்போர்ட் ட்ராக் தென் ரைடர் மோடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இது ஒரு இன்லைன் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் அந்த எல்லா சூப்பர் பைக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி இதுலேயும் குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கார்னரிங் ஏபிஎஸ் ரைடிங் மோட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர்எஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நாளைக்கு தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு ட்ரைம் போட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள் நம்ம இதுன்னு கூட சொல்லலாம் ஐ மீன் பிஹெச்பி பேஸுடு டார்க் பேஸ்டுன்னு நம்ம பார்த்தோன்னா ராக்கெட் த்ரீ இருக்குது ஸோ டார்க்கில் அதிகமாக அதற்கு பிஹெஸ்பியில் அதிகமாக இந்த பைக் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு டியூக் த்ரீ நைன்ட்டி வாங்க போகிறத பற்றி அவர் டவுட்டை இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ பிரதர் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் பைக்கை புக் பண்ணியிருக்கீங்க ஏன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலில் த்ரீ நைன்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படி பிரைஸ் ஹைக் ஆயிரும் ஸோ அப்படி அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணலனாலும் வேறு அப்டேட்ஸ் ஹைக் ஆயிரும் ஸோ ஸோ நீங்கள் பைக்கை வாங்குறது நல்லது தான் உங்களுக்கு அவ்வளோதான் காய்ஸ் நம்ம வீடியோட இன்னைக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பை பை